முருகப்பெருமான் தான் உலகத்திற்கு தாய் என்று ஆறுமுக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரப்ரஹ்மனே நமஹ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவட ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவட ஜோதியே நமோ நமோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வெளியாட்டு அன்பர்கள் உள்நாட்டு வந்திருக்கிறார்கள். வடையுடைய வணங்குகிறேன், உங்கள் திருவடியை வணங்குகிறேன். காலையிலேருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், தொடர்ந்து பேசுகிறோம், பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன பேசுறோம்னா, முருகன் தான் தலைவன், அவன் தான் உலகத்துக்கு தாய் தந்தை, மிகப்பெரிய வல்லவன். என்ன ஒரு மனிதன் அவன்? மிகப்பெரிய வல்லவன் முருகப்பெருமான். எதையும் செய்வான், கேட்பதெல்லாம் தருவான். அவ்வளோ ஆற்றல் எப்படி? தர்மம் தாண்டா, தர்மம் தான். எங்கே தர்மம் செய்யுதோ அங்கே அந்த ஆற்றல் வருதுண்ணா. தர்மம் என்ற சொல் முருகப்பெருமாள் தான் வந்தது. தர்மம் அப்படின்னா அதை முருகப்பெருமாள் தான் சொன்னார். அப்போ பேசுவது இனிமையாக பேச வேண்டும், பார்க்கும்போது இனிமையாக பார்க்க வேண்டும். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தராம் என்று சொல்லி இருக்கிறான். மலர்ந்த முகத்தோடு இனிமையாக பார்த்து தூய மனசுனா. அப்போ பேசுவது இனிமை, அதுவே அறம்னா. அப்போ பார்ப்பது பார்க்கிறது இனிமையாக பார்ப்பது அறம், இனிமையாக பேசுவாரண்ணா. ஆக தயசிந்தை என்ற சொல் முருகப்பெருமானம் வந்ததா? மரணமில்லா பெருவாழ்வு உண்டு உண்டு என்றால் அது முருகப்பெருமான் தான். ஏன்னா மனிதனுக்கு எல்லா உயிர்களும் பிறந்தால் இறந்தராக வேண்டும். ஆனால் மனிதன் பிறந்தால் சாகாமல் இருக்கலாம். இந்த வார்த்தை சொல்வதற்கு யோக்கியதை அது முருகனுக்கு தான் உண்டு. அவன் தான் அறிந்தான் ஏன் சாக வேண்டும். இதுக்கு காரணம் என்ன? உடம்பா உயிராயிர பார்த்தான். உடம்பு தான் மீண்டும் மீண்டும் பிறகு காரணமாக இருக்கு. அந்த உடம்பை மாற்றினான். அப்போ நரத்தறி வராது. அப்போ நரத்தறி வராத ஒரு சக்தி மனிதனுக்குள்ளே இருக்கு. முதுமை வராது, சாவு வராது, சாவு இல்லாத வாழ்வு, ஆற்றல் குறைந்த வாழ்வு. எல்லா ஆற்றல் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம். ஆனால் சாகாமல் இருக்கார் என்றால் அது முருகப்பெருமான் திருவடியாக தான் புரியும். அவன் தான் கண்டானதை மூச்சு காட்டையை தெரிந்தான். வாசி பழக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.